வெற்றிகரமான சத்தியம். இயற்கை பேசுகிறது. ஜனவரி 2. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. நிலவின் வெளிச்சமும் நகரங்களின் விளக்குளிகளும் இல்லாத ஓர் இரவில் நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தை பார்த்திருக்கிறீர்களா? வெறும் கண்ணால் எத்தனை நட்சத்திரங்களை பார்க்க முடியும்? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன. ஆனால் வெளிச்சமே இல்லாத இரவில் கூட உங்களால் 4550 நட்சத்திரங்களை மட்டுமே பார்க்க முடியும். ஆச்சரியமாக இருக்கிறதா? நட்சத்திரங்களை பார்க்கும்போது மனதில் ஏனோ ஆச்சரியமும் தாழ்மை உணர்வும் தோன்றுகிறது. நகரவாசிகள் முதன் முதலாக கிராமத்துக்கு செல்லும் போது ஆகாய விரிவின் அற்புதத்தை கண்டு பிரமித்து விடுகிறார்கள். ஒரு ஜோடி 50 மில்லிமீட்டர் தொலைநோக்கியை வைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 2,17,000 நட்சத்திரங்கள் வரை பார்க்கலாம். 3 அங்குல தொலைநோக்கி மூலம் கிட்டத்தட்ட 53,00,000 நட்சத்திரங்களை காணலாம். நம் பால்வெளி மண்டலத்தில் மட்டுமே சுமார் 30,000 கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இரவில் வானத்தில் தெரியும் எண்ணற்ற நட்சத்திரங்களைப் போன்ற சிருஷ்டிப்பின் அதிசயங்களை பார்ப்பதாலேயே அதன் வடிவமைப்பாளரை மனிதர்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். கவிஞரான தாவீது ராஜா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்கிறார் சங்கீதம் 19:1-2. இயற்கையில் தேவனை பற்றி கற்றுக்கொள்வது பொது வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. அது பயனற்ற கற்றல் அனுபவம் அல்ல. கிறிஸ்து இந்த 2 புத்தகத்தின் மூலமாகவே பெரும்பாலும் வேதாகம சத்தியங்களை விளக்கினார். வேதாகமத்தின் அடித்தளமே இந்த 1 வசனத்தில் தான் உள்ளது. ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நாம் பார்க்கிற நட்சத்திரங்கள் மனிதனின் பாவத்தால் தீண்டப்படாத படைப்பின் ஒரு பகுதி. மின்னுகிற கோடி விளக்குகள் தேவ வல்லமையின் ஒரு சிறிய காட்சி. நம் தேவன் அன்புள்ளவர் என்பதை நமக்கு காட்டுகின்றன. செயலில் காட்டுங்கள். வானம் தெளிவாக இருக்கிற ஓர் இரவில் வெளியே சென்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள். விண்வெளியின் அந்த அற்புதங்களில் தேவன் உங்கள் மேல் வைத்துள்ள அன்பை கவனியுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு யோபு 12:7-10, சங்கீதம் 96:11-12, யோவான் 1:3. ஆமேன்.